அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பக்கத்து ஊரில் இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் செஞ்சார். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய பொண்ணை பற்றி யாரோ மர்ம நபர் ஒருத்தர் தன்னுடைய செல்ஃபோன் மூலமாக இவரது உறவினர்களுடைய செல்ஃபோன்களுக்கும் இவரது நண்பர்களுடைய செல்ஃபோன்களுக்கும் ஆபாசமாக மெசேஜ் அனுப்புகிறதாகவும் அதை பற்றி அவங்க எல்லாருமே இவர்கிட்ட விசாரித்ததாகவும் கவலையோடு சொல்லி இது சம்மந்தமாக நான் என்ன செய்யணும், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்லுங்கன்னார். மேற்கொண்டு அந்த நம்பரை குறித்து வச்சுருக்கிறதாகவும் அந்த மெசேஜுகளை சேமித்து வச்சுருக்கிறதாகவும் சொன்னார். விருதுநகர் மாவட்ட காவல்துறை வெளியிட்டு இருந்த சைபர் கிரைம் சம்பந்தமான ஒரு விளம்பரத்தை உடனே அவருக்கு நான் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வச்சேன். அதில் இருந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் செஞ்சு அவங்க வர சொன்னதுனால விருதுநகருக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டார். விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆபீஸ் கேம்பஸில் இருக்கிற சைபர் கிரைம் காவல்துறையில் இதுக்கு நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாம் இருக்கிற உலகத்தில் நடக்கிற குற்றங்களில் அதிகம் டிஜிட்டல் முறையில் தான் நடக்குது. நம்முடைய செல்ஃபோன்லேயோ நம்முடைய கம்ப்யூட்டர்லேயோ நாம் சேமித்து வச்சிருக்கிற நம்ம பற்றிய ரகசிய தகவல்களை திருடி அதன் மூலமாக பல மோசடிகளை டிஜிட்டலாக செய்கிறாங்க. சமூக வலைதளங்கள் மூலமாக பணம் மோசடி செய்கிறது, அப்புறம் மற்றவங்களுடைய ஃபோட்டோக்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடுறது, ஆபாசமாக வீடியோ தயாரித்து வெளியிடுறது, செல்ஃபோன் மூலமாக அவங்கள பற்றி அவதூறு செய்திகளை பரப்புறது, ஆன்லைன் மூலமாக நீங்கள் செல்ஃபோனுக்கு ஆர்டர் செஞ்சு பணம் கட்டின பிறகு அதுக்கு பதிலாக சோப்பு டப்பாவை அனுப்பி உங்களுக்கு ஏமாத்துறதுன்னு பல குற்றங்கள் இன்றைக்கி அதிகமாக செய்யப்பட்டு வருது. பல அப்பாவி பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இந்த குற்றங்களை பொதுவாக சைபர் கிரைம்னு சொல்கிறாங்க. இந்த குற்றங்கள் செஞ்சவங்களை பற்றி பாதிக்கப்பட்டவங்க எங்கே புகார் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணுங்கிறது பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்பந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைபர் கிரைம் குற்றங்களில் எதெல்லாம் அடங்குங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா நாம் பயன்படுத்துகிற செல்ஃபோனையும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்தி செய்கிற அனைத்து குற்றங்களுமே சைபர் கிரைமில் அடங்கும். சைபர் கிரைம்னால் பாதிக்கப்பட்டவங்க புகார் எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், இது சம்மந்தமாக புகார் அளிக்க மொத்தம் மூணு வழிகள் இருக்குது. இதுக்குன்னே நம்ம அரசாங்கம் சைபர் கிரைம் .gov.in ஒரு வெப்சைட்டையே உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுடைய புகாரை நீங்கள் பதிவு செஞ்ச பிறகு சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்த புகாரை விசாரணைக்கு எடுக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கிற செல்ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்க உங்களை விசாரிப்பாங்க. ரெண்டாவதாக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயோ இருக்கிற எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நீங்கள் எழுத்து மூலமாக புகார் அளிக்கலாம். மூணாவதாக, சைபர் கிரைம்களை விசாரிக்கிறதுக்குனே மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கிற சிறப்பு காவல்துறையிலையும் நீங்கள் புகார் அளிக்கலாம். இப்படி புகார் அளிக்கும் பொழுது அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது உதவி ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்காக நம்ம அரசாங்கம் 1555 2 6 சைபருங்கிற ஒரு உதவி எண்ணையும் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். பொதுவாக சம்பவம் நடந்த உடனேயே புகார் கொடுக்கறது தான் நல்லது. குற்றவாளிகளை காவல்துறையினர் சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு அது உதவும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ஐயோ அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளையோ வீடியோக்களையோ உடனடியாக சேவ் பண்ணிடுங்க.
ஏன்னா உங்கள் கையில் ஆதாரம் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அதை படித்து முடித்தது தெரிஞ்ச உடனே அல்லது பார்த்து முடித்தது தெரிஞ்ச உடனே அதை அவங்க அழிச்சிடுறாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெறும் புகார் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவாது. ஆதாரங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. வலைதளங்களில் வரக்கூடிய கவர்ச்சியான விளம்பரத்தில் மயங்கி உங்களை பற்றின ரகசியமான தகவல்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற சைபர் கிரைம் எவ்வளவு பெரிய ஆபாசமான விஷயமாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட அதை பகிர்ந்துக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட அதை முதல்ல பகிர்ந்துக்கோங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏன்னா சில சமயங்களில் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற உங்களுடைய நெருக்கமானவங்களே கூட இந்த சைபர் கிரைமில் ஈடுபடுறதும் உண்டு. அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு வேவு பார்க்குறதும் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் வசிக்கிற நபராக இருந்தால் சைபர் கிரைம் தொடர்பாக நேரடியாக புகார் அளிக்க விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்தில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்க்கு போங்க. ரெண்டாவது மாடியில் இந்த சைபர் கிரைம் ஆஃபீஸ் இருக்குது. ஃபோன் மூலமாக அவங்கள தொடர்பு கொள்ள அவங்களுடைய தொடர்பு எண்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.